பாத்துக்கலாம். நான் தான் பா ஆரிசாமி பேசுறேன் பா. நல்லா இருக்கறேன் பா. இன்னைக்கு தான் டிசார்ஜ் ஆனேன் பா. டாக்டர் சொன்னாரு பா, ரொம்ப கவனமா கை வெச்சுக்கோ, 6 மாசத்துல கை கூடிரும்னு சொன்னாரு பா. நீங்க வரவேண்டாம், நானே ஆட பிடிச்சு வந்தறேன் பா. வச்சிட்டுமா பா? சரி பா. கர்லகட இங்க தான வச்சோம் காணுமே. சார் இவ்வளவு டென்ஷன்ல போன் பண்றாரு. ஹலோ. சார், நான் அட்வொகேட் நந்தகுமார் பேசுறேன். ஆமா, ஏதோ அர்ஜென்ட்னீங்களாமே. ஆமா, நானே உங்க வீட்டுக்கு வந்துறேன். உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். இந்த பேப்பர் பேனா சார் 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 இங்க பேப்பர்லாம் கிடையாது சார். டோன்ட் வரி, உங்களுக்கு ஆச்சரிய பண்ணலனா என் கையில கொஞ்சம் எழுதிங்களே. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேனா எங்க இருக்குது? ஆமா சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் ஆமா, கட் ஆகுதுன்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நம்பர் 8 பிள்ளையார் கோயில் தெரு. ஓகே, நெசப்பாக்கம். நெசப்பாக்கம் நெசப்பாக்கம் தெரியுங்கிறார் இவரு. மெட்ராஸ் 78 78 78. ஓகே, நான் வந்துடுறேன் சார். இதுல என்னன்னா, இது எப்படி போறதுன்றது மட்டும் டீடைல்ஸ் நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் நேரா வந்துடுவேன் சார். ஆமா சார், ஆமா, அங்க இருந்து நேரா கிளம்பி வந்து கே நேரு டிப்போவுக்கு வந்துடுறேன். அங்க இருந்து ரைட்டா சார்? ரைட்டு ரைட்டு போயிட்டு அங்க இருந்து ஒரே ஒரு லெப்டா சார்? லெப்ட் போயிட்டேன் சார். அப்புறம் அங்க ஸ்ட்ரைட்டா வந்தா தெருமுனையில 5 டீ கடை இருக்குதா? எங்க ஏ பாக்க உடையா? ஆமா, 5 டீ கடை இருக்குது. அங்க இருந்து பின்னாடி போமா. போனா அங்க இருந்து ரோடு கீழ இறங்குதா? அதுல போனாக்க ஒரு மேம்பாலம் வருதா? அதுக்கு அப்புறம் யூட்டர்ன் எடுக்கணுமா? ஓ சரி 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 சரி, அப்படி யூட்டர்ன் எடுத்தோம்னா அதுக்கு அப்புறம் ஒரு எலும்பு முடி ஆஸ்பத்திரி இருக்கா? அதுக்கு பக்கத்துல 8 நம்பர் வீடா? ஓகே சார், வந்துடுறேன் சார், உடனே வர்றேன் சார். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, எதுக்கு பக்கத்துல சொன்னேன்? எலும்பு முடிவு ஆஸ்பத்திரி பக்கத்துல. நான் அங்க இருந்தானே டிஸ்சார்ஜ் ஆயிவா? நீங்க தான 8 நம்பர் எழுதி சொல்லுங்க. 8வது 8வது என் கையில போய் 8 போட்டியாடா? மறுத்தப்படாதீங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன். குழந்தை வேலூர் எலும்பு முடிவு மருத்துவர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன். அவரு கையில தான் டாக்டரா, இது வரைக்கும் 8 கை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். இதுக்கு இந்த ஒலிம்பிக் ஓட்டம் எப்படா? அது வா வா. பாக்கலையே? பொறுமையா வாங்கிங்க, ஒத்தர ஒத்தர வாங்கிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி கோச்சுக்காதீங்க மாமி, அதுல மாமா கிட்ட சொல்லிடாதீங்க. சூர்யா, ஒன்ஸ் மோர் பிளீஸ். Thank you. பிரியா, I love you. உனக்காக தான் நான் தாடியை வளர்த்துட்டு இருக்கம்மா. போய் சொல்றான். ஏய், ஐயோ, ஓடி ஓடி ஓடி. அந்த ரெண்டு பில்லவையும் கொடுத்து போ. அது பில்லோ இல்லடா. ஓ, என்னடா நடக்குதுங்க? வேலக்காரிய பிரியான்னு நினைச்சு நாங்க எல்லாம் ஐ லவ் யூ சொன்னோம். பிரியாவுக்கு நீங்களே எப்படி ஐ லவ் யூ சொல்லலாம்? ஏன் சொல்ல கூடாது? நீ சொல்ல இல்ல, அவளோ உனக்கு சொல்ல இல்ல. அட்மிஷன் ஃப்ரீயா இருந்தது, அப்ளிகேஷன் போட்டோம். இத பாரு கண்ணா, வார்த்தையால சொல்றது மட்டும் காதல் இல்லமா, வாழ்ந்து காட்டுறது தான் காதல். இப்ப நான் கிட்ட ஐ லவ் யூ சொல்லனா என்ன? ஒவ்வொரு நிமிஷமும் அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் அவளை நினைச்சிட்டு இருக்கேன். எப்படா பாரா? என்னடா பலூனை கையில் எடுக்கிறான்? பீச்ல போய் விக்க போறானா? இல்லடா, லேப்டாப் பதி. லேப்டாப் பதியா? அதானே,
ஆனந்த் தியேட்டர் உமாபதி அலுப்பு மருந்து ஆர்எஸ்பதி வட சுடுற வனஸ்பதி ஏன் டெலிபதி கூட கேள்விப்பட்டிருக்கேன் இது என்னங்கடா லப்டப் பதி வெயிட் அண்ட் சீமா என்னடி உன் ஆளை மாத்திட்ட போல இருக்கு ஆமாண்டி அவன் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சொன்னான் அதான் மாத்திட்டேன் டேய் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா Excuse me, இந்த ரெண்டு கூல் ட்ரிங்க்ஸ் நீங்க பே பண்ணிறீங்களா? ஸ்டூபிட். அதுக்கு வேற ஆளை பாறா. இதுக்கு மேல வேற ஆளை எங்க போய் தேடு? டேய். அங்க பாறா. ஆஹா. அன்னைக்கு நீ பலூனை ஊதி லப்டப் பதின்னு சொன்னியே, ஒருவேளை அந்த எஃபெக்ட் வந்திருக்குமா? கன்ஃபார்மா வந்திருக்கும். நான் போய் கேப்பண்டா, வரலேனா? இன்னைக்கு நைட் 9:30 க்கு வரணும்னு சொல்லு. சொல்றேன், நீ வரியா? இல்ல இல்ல, நான் வரல. நான் வந்தா பேச மாட்டேன். நீ போய் கேட் வா. ரிஸ்கான ஏரியாவுக்கு மட்டும் என்ன தனியா அனுப்பு. அடி வாங்குறது காமெடி தானே? இன்னைக்கு என்னோட ட்ரீட். எதுக்கு? எல்லாம் லவ் மேட்டர் தான். நேத்து நைட். எக்ஸ்கியூஸ் மீ, என் சீட்டை இந்த சீட்ல வச்சுக்கலாமா? தேங்க் யூ. அது நீங்க போயிட்டு நெக்ஸ்ட் இயர் வாங்க, நான் கொஞ்சம் பேசணும். நோ நோ, ஓ இங்க இருக்கட்டும். நேத்து உங்களுக்கு 9:30 க்கு லப்டப் பதி வந்துச்சா? வரல. அப்படிலாம் சடனாக சொல்லக்கூடாதுங்க. லப்டப் பதிங்கிறது ஒரு சூப்பர் ஃபீலிங். அது நைட்டு 9:30 இங்கே இங்கெல்லாம் வருங்க. வந்துச்்சா? வரல. உண்மையை மறைக்கிறாளே. பொய் சொல்லாமல் சொல்லுங்க, வந்துச்சா இல்லையா? சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு 9:30 உங்களுக்கு லப்டப் பதி வரும். ஓகேயா? வர்றேன். எனக்கும் லப்டப் பதி வருமா? உனக்கும் லப்டப் பதி வரணுமா? சாரி, என்கிட்ட பலூன் இல்லையே. என்கிட்ட இருக்கே. ஆஹா, இப்பெல்லாம் பொண்ணுங்களே பலூனோட சுத்துதுங்களா? ஓடுங்க ஓடுங்க. போது போது போது, அதை என்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு நைட்டு 10:30 உங்களுக்கு லப்டப் பதி வரும். ஆஹா, பிக்கப் டிராப் எஸ்கேப் இருந்தனே, என் வண்டியிலயும் ஒரு பேசஞ்சர் ஏறுதே. அப்பா என்னவா இருக்காரு? ரோடு கான்ட்ராக்டர். ரோடு கான்ட்ராக்டரா? ஏகப்பட்ட கவர்மெண்ட் பணம் விளையாடுபடா. ஏய், இந்த பச்சை ஸ்லீவ்லெஸ் முடிய பாத்தியா? ஆமாடா, சூப்பர் பார்ட்டி. யாரா அவ? தலைய விரிச்சு போட்டுக்குது. அதான் இப்ப ஃபேஷன். வீட்டுக்கு போறேனே எடுத்து ஆணில மாட்டிடுவாளுங்க. அன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணேன்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் இங்கிலீஷ் பேசி தான் கரெக்ட் பண்ண முடியும். இப்ப பிக்கப் பண்றேன் பாரு மச்சான். நாங்க பிக்கப் பண்ண மாட்டோமா? வேணாண்டா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குது. இத கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்கடா. என்ன சரி பண்ணுங்க, மேலே சொல்லே. போலாமா? ஐயா, ஏன் லேட்? சைக்கிள் பஞ்சர் ஆயிச்சுமே. உனக்கு கொஞ்சம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணின்னு இருக்கறதே? அங்க கஸ்டமர் எல்லாம் காத்து நிப்பாங்களே. கஸ்டமர் வா, போலாம். ஆமா, தல்சி சோப்பு வாங்கியாதியா? காலி ஆயிச்சுமே. குடிக்காதே. நான் சொல்ல டவுட்டா இருக்குன்னு. எப்படிடா எப்படி? வா வருதுடா. ஹாய் சூர்யா, என்ன வாயில சிகரெட்டோட வர? போலீஸ் பார்த்தா பிடிச்சு போடு பா. வெச்சாலே பிடிப்பாங்களா இல்ல பத்த வெச்சா தான் பிடிப்பாங்களா? பத்த வெச்சா தான் பிடிப்பாங்க. லா பாயிண்ட பிடிச்சானே, அப்ப ஏன் வாயில வச்சிருக்க? ஸ்டைல்டா. அசரி, நீங்க தான் பிடிச்சிங்களா இந்த பிக்கப்புகள் டிராப்? அது ஏன் கேக்குற? இப்பதான் உன்ன டிராப் ஆச்சு, இல்லனா நாங்க எஸ்கேப் ஆயிட முடியாதுப்பா. ஓடுற ஓட்டத்தை பார்த்தா லவ் சொல்லிடுவான் போல தெரியுதே. நீ வேற. இவன் போய் பொங்கல் சாப்பிட்டீங்களான்னு கேப்பான். அதுக்கு அவ வடை தான் சாப்பிட்டேன்பா. சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க. அவரை பாத்துக்கங்க. எனக்கு டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த டாக்குமெண்ட் கேட்டன கொண்டு வந்திருக்கீங்களா? அது வந்து என்ன வந்து போயின்னு? அந்த டாக்குமெண்ட் இருந்தா தானே கேஸே ஃபைல் பண்ண முடியும். இல்லனா ஹவ் கேன் ஐ ஆர்கியூ வித் தி ஜட்ஜ் இன் தி கோர்ட்? யாரா நீ? உனக்கும் டிசிப்ளினே கிடையாதா? இப்படியா வருது? கதவை தட்டிட்டு வர வேண்டாம், போ. அடுத்த வாய்தாவுக்காவது நான் கேட்ட டாக்குமெண்ட் எல்லாம் கொண்டு வந்துருங்க. தட்டிட்டியா? வா வா, புரிஞ்சுதா? அப்பதான் ஆர்கியூ பண்ண முடியும். இல்லன்னா டேபிள்லயே வச்சுட்டியா? உனக்கு டிசிப்ளினா என்னன்னு தெரியாதா? பார்த்து வைக்கணும். போ. நீங்க டீயை குடிங்க சார். அதுக்கு ஒருத்தர் சொல்லணுமா? அடுத்த தடவை வரும்போது டாக்குமெண்ட்டை கையோட கொண்டு வந்துருங்க, புரிஞ்சுதா? ஒவ்வொரு தடவையும் சொல்ல முடியாது. பிளேட்ல வைங்க கிளாஸ். எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். போங்க. ஹலோ, எப்ப போன் பண்ணதுன? இப்ப போன் பண்ற? அப்படி என்ன வேலை உனக்கு? நோ 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 நோ, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். ஆமா, வேலையா? நாங்க என்ன வேலை விட்டு இல்லாமல இருக்கோம்? மே கம் இன்.
Yes, come in. Good morning, sir. யார் நீ? சூர்யா. ஓ, சக்திவேல் மச்சின்னா. அக்கா சொன்னா, உன்னை எங்கட ஜூனியரா சேர்த்துக்கு சொல்லி, நான் என்னது? அது என்னது? இல்ல நீ போட்டிருக்கே அது சட்டைங்க. அது தெரியும். சட்டைக்கு ஒரு சட்டையா? ஃபேஷன், ஃபேஷனுங்க. ஃபேஷனா? ஃபேஷன் இல்ல, சேட்டை. ஓ, சட்டையை பார்த்தாலே தெரியுது சேட்டைன்னு. கவுன்சிலரா அடிக்கிறியா மினி? உங்க அக்கா சொன்னா டிசிப்ளின், எனக்கு டிசிப்ளின் வேணும். சரிங்க. ஆமா. அது சரி, சிகரெட் பிடிக்கிறதா கேள்விப்பட்டேன். சிகரெட் ஏன் பிடிக்கிற? உன்னை தான் கேட்கறேன், சிகரெட் ஏன் பிடிக்கிற? பிடிக்கலன்னா கீழே விழுந்துருவேன். நான் வார்த்தையிலே விளையாடுறீங்களா என்கிட்ட? இப்படிதான் டிஃபென்ஸ் ஆயிடுச்சு. சிவாமணின்னு பெரிய ஆளு, வார்த்தையில விளையாடுறான் என்கிட்ட. ஒரே லாப் ஆயிட்டு மடக்கனே கீழே விழுந்துட்டான். ஜட்ஜி என் ஆர்குமெண்ட் கை தட்டினாரு தெரியுமா? ஏ, நீ எதுக்கு தட்டுற? ஜட்ஜி தட்டிட்டாரு, போறோம். ஆமா. கம்மிங் டு தி பாயிண்ட், இந்த சிகரெட்டை நிறுத்து. எனக்கு சிகரெட் பிடிக்கிறதுல கண்டாலே பிடிக்காது. சோ முதல்ல சிகரெட்டை நிறுத்து. நிப்பாட்டுன்னு சொன்னேன், சிகரெட்டை நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. வெரி குட். காலம்பரம் 9 மணி கோர்ட்டுக்கு வந்துரு. புரிஞ்சுதா? என்ன வாயத்திருந்து ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? புரிஞ்சுதுங்க. திஸ் டிசிப்ளின், இந்த ஒழுக்கம் தான் எனக்கு வேணும். புறப்படு. அட்வொகேட் லட்சுமி நாராயணா கோக்கா. என் பேரை கேட்டா பின்ல இடனே பின் வாங்குவான். இவ யாரு சுண்டைக்கா பையன்? நான் நினைச்சேன் சிகரெட்ட நிறுத்து. நிறுத்துவியா? நிறுத்திட்டேங்க. இவனெல்லாம் திருத்தவே முடியாது. கலிகாலம். ஹலோ. அப்படி உட்காரியா? நல்லா இருக்கே. ரொம்ப நல்லா இருக்கு. சார் சார் சார், என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? முள் மேல் தவம். முள் மேல் தவமா? இது டாக்குமெண்ட். டாக்குமெண்ட். நீ கதை படிச்சுக்கிட்டு இருக்க. கேஸ் கட்ட படினா கதை பிரசத்தை படிச்சுட்டு இருக்கியா? சேர்ல உட்காருறிய, உட்காரலாமா? யார் உட்காரணும்? நான் உட்காரணும். இதான் டிசிப்ளினா? யூ ஆர் நாட் ஆல் மெயின்டைன் இந்த டிசிப்ளின். எத்தனை தடவை சொல்றது நான்? சே, இந்த பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயில அபிஷேகம் பண்றாங்க. நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏர்வாடியில இருந்து ஒரு கேஸ் விஷயமா ரெண்டு பேர் வருவாங்க. கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி வச்சுக்க. அவங்ககிட்ட நீ எதுவும் பேசக்கூடாது. இங்கே உட்காரவை நான் வர்ற வரைக்கும். இத படிக்காத, கேஸ படி. டிசிப்ளின். ச்சே. வணக்கம் தம்பி. வாங்க உட்காருங்க. வக்கீலையாவ பாக்கணும். அவர் கோயிலுக்கு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. தம்பி நீங்க? நான் தாளோட ஜூனியர். என்ன பார்த்தா வக்கீல் மாதிரி தெரியலையா? அது இல்லங்க தம்பி. ஆமா, இவர் யாரு? இவர் என் பங்காளி. அதெல்லாம் அப்பா, இப்ப இவ்வளவு தூரம் பிரச்சனை நடத்துறபடி பெண்ண பங்காளி. உன்னை என் பங்காளின்னு சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல. தம்பி கேட்டாரன்னு சொன்னேன். என்னடா எகிறற? சே, பாய் முடற. ஹலோ ஹலோ, ஏங்க இப்படி சண்டை போடுறீங்க? ஒண்ணும் இல்ல தம்பி, ஏர்வாடி கிராமத்துல 5000 ரூபாய்க்கு நான் ஒரு வயல் வாங்கினேன். பக்கத்து வயல 5000 ரூபாய் கொடுத்து இவன் வாங்கினான். வயல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நடுவுல போகுது வரப்பு, அதுதான் பிரச்சனை. வரப்பு எனக்கு சொந்தம்னு சர்வே நம்பர் சொல்லுது. பத்திரப்படி இவன் இவனுக்கு சொந்தம்னு சொல்றான். அதனால யாருக்கு சொந்தம்ங்கறத கோர்ட்டுக்கு போய் முடிவு பண்ணலாம்னு வந்துட்டோம். அந்த வயல எவ்வளவுக்கு வாங்குனீங்கன்னு சொன்னீங்க? 5000 ரூபாய்க்கு வாங்கினேன் தம்பி. ஒரு தடவை இங்க வந்து போனோம்னா உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது? பஸ்ஸுக்கு வந்துட்டு போக சாப்பாடு காபி டிபன் 100 ரூபாய் ஆகும் தம்பி. ஒரு தடவைக்கு 100 ரூபாய் ஆகுது. 30 வாய்தா வரும். 3000 ரூபாய் செலவாகும். வக்கீல் ஃபீஸே 2000 ரூபாய். கோர்ட் செலவு அது ஒரு 1000 ரூபாய் ஆகும். மீனா உடல் இலைச்சல் வேற. 5000 ரூபாய் வயலுக்கு 6000 ரூபாய் செலவு பண்ண போறீங்களா? வரப்புக்காக வயலை வித்து வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் கொடுக்க வேண்டியது வரும். ரெண்டு பேரும் சமாதானமா போனீங்கன்னா வயலும் வரப்பும் மிஞ்சும். யோசிச்சு பாருங்க தம்பி. புத்தில உரைக்கிற மாதிரி நல்லா சொன்னீங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறோம். ஐயா வந்தோன்னு சொல்லுங்க, நாங்க வர்றோம். ஓகே பங்காளி, வரப்ப நீயே வச்சுக்க. நீ வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. நீயே வச்சுக்கப்பா. சேர் ஏன் துடைக்கிற? நல்லா தானே இருக்கு. நான் இல்லாத போது சேர்ல உட்காரலையே? இல்ல சார். ஏர்வாடி பார்ட்டி வந்தாங்களா? வந்தாங்க, போயிட்டாங்க. போயிட்டாங்களா? ஏ, வரப்பு பிரச்சனைக்காக வந்தாங்க. அதோட வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு சொன்னேன், போயிட்டாங்க. வக்கீல் ஃபீஸ் ஜாஸ்தி ஆகும்னு நீயே சொல்லிட்டியா? ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி வர்றவங்களுக்குலாம் விவரமா சொல்லிட்டேன்னா நான் எப்படி வெள்ளச்சட்டை போடுறது? நீ ஏன் சொல்றாத? இனிமே ஏர்வாடிக்காரன் இல்ல, காரக்குடிக்காரன் கூட வரமாட்டாங்க சார். இந்த சாலக்குடி சங்கரன் வேண்டாம். சாலக்குடியை வேண்டாம், சாத்துக்குடியை வேண்டாம். உன்ன ஜூனியரா வச்சிருக்கிறதுக்கு பதிலா பேசாம இந்த இதாலேயே என்ன சார்? வெளியே விட்டீங்க சார். என்னது சார்? சார், நான் கேட்டேனா? நான் கேட்டேனா? டிசிப்ளின் வேணும். யூ ஆர் கிராசிங் தி லிமிட்.
வந்தவங்கள திருப்பி அனுப்பிச்சிட்டு செருப்பை பத்தி ஞாபகப்படுத்துறேன். நீ தென்னடி லேப்டாப் பத்தி ரொம்ப ஓவர் ஆயிடுச்சா? போடி நானே ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன். நீ ஊன்னு சொன்னினா உனக்கு வாழ்க்கையே கொடுப்பேன். விட்டா புள்ளையே கொடுப்ப போடா ஃபூல். ஆஹா பிள்ளை குடுக்குறது ஏதோ பிஸ்ஸா குடுக்குற மாதிரி நார்மலா சொல்லிட்டு போறாளே. ஹலோ. மேடம். யாரியோ தேடற மாதிரி இருக்கு. இல்லையே. ஓகே. நேத்து ராத்திரி ஒரு 9:30 மணிக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்திருக்குமே இல்ல வரல நல்ல நிதானமா யோசிச்சு சொல்லுங்க வரல வரல ஓகே இதே ஒண்ணுதானே நமக்கு இருக்குற மாதிரி தான் எதிரலியும் லப்பு டப்பு நடிக்கும்னு நினைச்சேன் ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நினைச்சத சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன் சேஞ்ச் பண்ணனும் அத ஃபீலிங்ஸ் வரலங்கறீங்களே வந்துச்சு வந்துச்சா இல்லல வரல வரலல அத என் फ्रेंड्स அப்பவே சொன்னாங்க நான் தான் கேக்கல இந்த சூர்யாவுக்கு இன்னொரு சந்திரா கிடைக்காமல போய்டுவா இனிமே ரூட்ட மாத்திக்க வேண்டியதுதான் ஏ மாத்துனோ வந்துச்சு வந்துச்சா வரல இங்க வாங்க இங்க இங்க வாங்கல நல்ல நிதானமா உட்கார்ந்து பேசுவோம் வாங்க உட்காருங்க ஆ ஒரு கோக் கொடுங்க எனக்கு வேண்டாம் ஓகே வேண்டாம் ஆ வேண்டாம்ப்பா சொல்லுங்க வந்துச்சா வரலையா வரல நீங்க தெளிவான ஒரு குழப்பத்துல இருக்கீங்க முடிவா ஏதாவது ஒன்னு சொல்லுங்க ஹலோ ஐஸ்வர்யாவா நான் சூர்யா பேசுறேன் இங்க பார்ட்டி ரொம்ப சொதப்புதுமா ஆமாமா நீ அங்கே இரு இல்ல இல்ல வேணா வேணா நானே பலூனோட வந்துறேன் வந்துச்சு 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 வாங்க சார் வாங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போங்க வாங்க வாங்க ரைட் பட் இறங்க கீழ இறங்க டிக்கெட் போடா டிக்கெட் டிக்கெட் எப்படி கசக்கி வச்சிருக்கோம் பாரு ஏல ஒரு ரூபாய் என்ன திருப்பியா ஓடி ஓடி இறங்க வா எந்த சார் அட ஒண்ணு ஒண்ணு ஏய் அங்க ஒண்ணு மேல டிக்கெட் இருக்கு மேல எத்தனை நாள் ஓடி இருக்க இந்தியா இந்த ஊரு ஏய் ஓடாத யாரு தப்பிக்க முடியாது நீ அந்த பக்கம் போற நான் இந்த பக்கம் போறேன் அசோக் புள்ளரா அசமான மாதிரி நம்ம சுத்த வச்சுட்டானே என்ன நெஞ்சல திறந்தா என்னையே டபா ₹500 எதுக்குண்ணா எதுக்கா டிக்கெட் எடுக்க வந்தியா அதுக்கு யார் எடுக்கல டிக்கெட் ஏண்டா நக்கலா பண்ணுத நீதான் நான் எடுத்துட்டேனே எங்க காட்டு சார் சரியா தான் இருக்கு சரியா அக்கா பின்ன இருக்கற ஒண்ணே இது டெய்லி காலையில ஜாகிங் போறது வழக்கம் நீங்க மறந்துட்டே அதான் ஒண்ணே ஏ நீ ப்ராப்ளம் எனி டவுட் இப்போ ஏன்டா ஏறنا இப்போ வீட்டுக்கு போறோம் பா ஆமா பஸ்ல சீட் குடிப்பலாம் தெரியும்ல இப்போ ஏன் சீட் குடிக்க பத்த வச்சதானே பா புடிப்பீங்க ஸ்டைலுமா தலைய வீங்கல வாங்க சார் போலாம் நடக்கு நடக்கு என்னடா இதெல்லாம் பின்ன என்னடா டியூட்டி பாக்குறேன் சொல்லிட்டு நல்ல நேரா ஒரு ஓரமா பார்த்து நிக்க வேண்டியது ஆபீஸ் டைம்ல அவன் அச்சி புச்சி பஸ்ல ஏறி ஒரு ஸ்டேஜ் விட்டு இன்னொரு ஸ்டேஜுக்கு போறதுக்குள்ள எங்க இருந்தோ திடுதிப்புன்னு அவசரமா ஓடி வந்து டிக்கெட் டிக்கெட்னு கேட்க வேண்டியது பாவன நம்ம ஜனங்க அதான் எப்போ நேயில நிக்கிறவங்க ஹாய் வெளிய எங்கயாவது போலாமா வேல இருக்குமா என்ன உனக்கு பிடிக்கலையா பிடிச்சிருக்கு
கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா ஏய் கண்ணாலா கண்டப்பாடி கட்டிப்பூடிடா பலூன் ஊதி ஃபீலிங் காட்டினேன் இப்ப சரியா கூட பேச மாட்டேங்கிற ஐயோ பவர் கட் ஆயிடுச்சு ஆமா கேண்டில் எங்க இருக்கு இங்க தான் இருக்கு நான் எடுத்துக்கறேன் ஏ பிரியா பாத்துட்டு இருந்தது போதும் வா போலாம் ஏப்பா இவ்வளவு நேரம் உள்ள போய் என்ன பண்றான்னு தெரியல இவன் தொட்டிக்கு உள்ள இருந்து பாக்குறானா வெளிய இருந்து பாக்குறானா ஒரே அளவு தெரியலையே இது வேற சொல்லி சொல்ல பண்ண மாட்டான் ஆஹா ஸ்டார் ஃபிஷ் உள்ள தாண்டா இருந்திருக்கு ஏப்பா இந்த ஸ்டார் நம்ம ஸ்டார் பாத்துるபானா கண்டிப்பா பாத்துるபான் டேய் வழியே விடுங்களேடா தாவா எப்படி எல்லா மீனும் இவ்ளோ அழகா இருக்கு அது எனக்கு தெரியும் டி ஏன்னா எந்த மீனுமே Dress போடல துப்பாக்கி 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 தூ மழை வரலனா விட்டு தொலைண்டா தமிழ் வாஜர் பையல அப்படிதான் இருப்பான் தாண்டா சரியான நிக்கிறாங்க இங்க என்னடா பாக்குற? இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது? அங்க பாத்து பேசுறா. ஐ டைம் என்னாச்சு? உங்க கையிலே வாட்ச் இருக்கு. எப்படி வர்றான் பாறா பிச்சிட்டான்டா பின்னிட்டான்டா டூல் பண்ணிட்டடா நீ சொல்லிட்டேல நீ சூப்பர் வெரி குட் சொல்லலடா சொல்லலியா என்னையண்டா அடிச்ச நீ தான் கைக்கு வாக்கா இருந்த பின்ன என்னடா 1 ஹவர் அப்ப என்னடா பேசிட்டு இருந்த நீ டேய் நிறுத்துடா லவ் பண்ணிருக்கடா நீ அந்த கர்மமெல்லாம் எனக்கு எதுக்குடா பிக்கப் டிராப் எஸ்கேப் அதான் ஏன் பாலிசி அதான் உனக்கு எதுமே தெரியல லவ் பண்ணி பாரு அப்பதான் அந்த லவ் சொல்றது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும் சும்மா என்னடா திடீர்னு லவ் பத்தி இப்படி சொல்லிட்டு போய்ட்டான் லவ்னா என்னடா ரூம் போடுறது ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் ஜாதி என்ன உங்களுக்கு சமாச்சாரம் தெரியுமோ என்ன ஒரு வருஷமா பென்ஷன் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேளே ஆமா மத்திய அரசு நிர்வாக தீர்ப்பாயத்துல 19வது செக்ஷன் படி கேஸ் போட்டேன்னா உங்களுக்கு பென்ஷன் உடனே கிடைச்சிருமா உனக்கு எப்படிமா தெரியும் சூர்யா கொடுத்த சட்ட புத்தகத்துல எல்லா விவரமா போட்டுருக்கு சின்ன வயசா இருந்தாலும் பெரிய விஷயம் பண்ணிருக்கான்
நிறுத்துறா 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 ஏய் நிறுத்துன்னு சொல்றேன்ல நிறுத்துறா அட இறங்கடா கிளா உன் மேல வந்திருக்க தெரியுமா பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க என்னடா ஃபிலிம் காட்றியா தப்புதா சார் 3 கிலோமீட்டர் சுத்தி வர கஷ்டமா இருக்குன்னு ஒண்ணுமேல நான் வந்து தப்புதா அதுக்கு மோட்டார் வாகன சட்டம் செக்ஷன் 177 படி ஏன் மேல கேஸ் போட்டுக்கோ 150 ரூபாய் ஃபைன் அத நான் கோர்ட்ல போய் கட்டிக்கிறேன் மோட்டார்ங்கறான் சட்டம்ங்கறான் ஆனா டூட்டி டைம்ல சூ போணும் நீ செரு போட்டுக்க அது சட்டப்படி தப்பு தலையில தொப்பி போட்டுக்கணும் இல்ல அது சட்டப்படி தப்பு இடுப்புல போட்டுக்க பெல்ட்ல அசோக சின்னம் தல மாத்தி இருக்கு அது சட்டப்படி பெரிய தப்பு அதுக்கு மேல வயிறு பெருத்து தொப்ப போட்டுக்க இது போலீஸ் ஆர்டர் ப்ரொசீஜர் படி தப்போ தப்பு இதுக்கு ஓ நியமன அதிகாரி நினைச்சா சார்ஜ் இஷ்யூ பண்ணி பிளாக் மார்க் போட்டு உன்னோட ப்ரொமோஷனை கட் பண்ணலாம் அப்புறம் இப்படி ஓரம் கட்டி லஞ்சம் கேக்குற பாரு அது லஞ்ச ஒழிப்பு சட்டம் 1988 அண்டர் செக்ஷன் 41A படி பெரிய தப்பு இதுக்கு 6 மாசத்துல இருந்து 6 வருஷத்துக்கு உன்னை சஸ்பெண்டே பண்ணலாம் என்ன பாக்குற சூர்யா எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு எங்கள பாதுகாக்க வேண்டியதுதான் உன் டியூட்டி அதை விட்டுட்டு இப்படி ஓரம் கட்டி வசூல் பண்றதுக்கு இல்ல தலைவா ஒண்ணு வேணாம் ஆள விடு நீ போ இந்த கதையே வேணாம் சார்ஜ் ஷீட் போடு ஃபைன நான் கட்டறேன் உனக்கு சார்ஜ் மெமோ ஸ்டேஷன்ல இருந்து வரும் வார்த்தா பணம் எவ்வளவு பாச்சு 150 ரூபாய் கொடு என்னங்க குண்டங்க மண்டைக்கு கேக்குறீங்க இந்த கோடம்பாக்கத்துல இருந்து பணங்கள் பார்க்க வர்றதுக்கு 150 ரூபாய்ங்களா ஆமா சரி உன்ற பேர் என்ன என்ன பேர் எல்லாம் கேக்குறா எது கேக்குற தலைவா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் செக்ஷன் 12 படி அதிக வாடகை கேட்டு தப்பு தான் தலைவா வரேன் தலைவா இரு இரு இந்த உன்ற காசை வாங்கிட்டு போ வரேன் தலைவா சும்மா வாங்கிட்டு போ தலைவா ஏடா குருமா மாட்டிட்டுக்குன்னா நல்ல வேலைக்கு தப்பிச்சோம் சூர்யா சரியான போர்டு தான் போட்டிருக்கிறாரு ஏன்பா 1 லிட்டருக்கு 9 பாயிண்ட் தான் போட்டிருக்க அதுவா அரேபியால எண்ணெய் கடை எல்லாம் வத்தி போச்சான் அவளதான் போட முடியும் பேசாம நீ வண்டி என்ன வந்துருப்போ அப்படியா அம்மா தாயே பங்க மூடி வச்சிடாதம்மா கரெக்டா போட்டுறேன் சூர்யா மாதிரி ஒரு ஆள் இல்லனா நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்கடா பஜ்ஜி இருக்கா பின்ன பால்கோவாவா இல்லீங்கனா சூடா இருக்கான்னு கேட்டோம் கடாயில கைய விட்டு பாருவே சூடா இருக்கா சரி டேய் டேய் எட்டி பார்க்காதடா பஜ்ஜிக்காக வெட்டின வாழைக்கா வெளிய கிடக்குன்னு தூக்கி உள்ள போட்டு போறாங்க பஜ்ஜி எடுத்துக்கிட்டுமா எடுத்துக்கப்பா இதுக்கெல்லாம் ஆளு வச்சு எடுத்து கொடுப்பாங்க என்ன ரொம்ப மரியாதையா பேசுறாரு பசிக்கு பஜ்ஜி வாங்கி திங்கறோம் இதுல என்ன மரியாதை வேண்டி கிடக்கு இந்தா என்னடா ஒரே எண்ணெயா இருக்கு எடுறா அந்த பேப்பர் ஐயா பேப்பரை கேட்காதீங்கய்யா பிராண குடுத்துறாதீங்கய்யா கடலுன்னு காலியா போச்சுன்னு கொஞ்சம் குருடாயில் கலந்தது என்னமோ உண்மைதான் கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா சுத்தமான எண்ணெயில சூப்பரா போட்டு குடுத்துறேங்கய்யா தயவு செய்து பேப்பரை மட்டும் கேட்காதீங்கய்யா என்னடா 1 மீட்டர் கேட்ட 9 மீட்டர் அவுத்து விடுறான் ஆடா பாவி நான் கேட்ட பேப்பரே வேற நீ தப்பா புரிஞ்சுகிட்டியடா தமிழ்நாட்டுல பஜ்ஜி சாப்பிடுறதுக்குன்னு சில சம்பிரதாயம் இருக்குடா 3 நாளைக்கு முன்னாடி உள்ள தினத்தந்தியோ தினகரன்லயோ கொஞ்சத்தை கிழிச்சு அதுக்கு நடுவுல பஜ்ஜியை வச்சு ஒரே அமுக்க அமுக்கி எண்ணெயை ஃபில்டர் பண்ணி கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு சாப்பிடுற சம்பிரதாயம்டா எங்க சம்பிரதாயம் அத கேவலமா பேசுறான்பா இவன் ஆனா சூர்யா வெறும் ஒயிட் பேப்பரை வச்சுக்கிட்டு ஊரையே வெள்ளையாக்கிட்டியடா ஏய் ஷாருகாண்டி பார்த்து ரொம்ப நாளாச்சு சவுண்ட் வைடி இன்னைக்கு நைட் 9:30க்கு உங்களுக்கு லப்டபதி வரும் என்னடி எந்திரச்சிட்ட ஒண்ணு இல்லடி ஏன்டி இவன் நைட் ஆனா மூட் அவுட் ஆயிரா
பிரியா பாத்துட்டு இருந்தது போதும் வா போலாம் பஸ்க்கு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க இங்க ஏன்டா பாக்குற இங்க என்ன மெகா சீரியல் நடக்குது அங்க பார்த்து பேசுறா ஐ டு 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 டைம் என்னாச்சு உங்க கையிலயே வாட்ச் இருக்கே அதா பாக்கலையே என்ன 100 அடி அடிச்சிட்டீங்கடா இதுக்கு மேல என்னால ஒரு அடி கூட தாங்க முடியாதுடா என் பாடிக்கு நீங்க பதில் சொல்லி தாண்டா ஆகணும் இவனுக்கு இப்ப போட்டது பத்தாது போடுங்கடா என்னது டிடிஎஸ் எஃபெக்ட்ல சவுண்ட் குடுக்குற நான் சவுண்ட் குடுக்கலனா இவங்க எல்லாம் எனக்கு சங்கு ஊதிடுவாங்கடா ரெண்டுத்துல ஏதா ஒன்னு தொடறா எதுக்குடா தொட சொல்ற உன்னை காப்பாத்துறதா இல்ல இங்கே விட்டு போறதான்னு முடிவு பண்ணனும் அடா பாவி ஏதோ கராத்தே குங்ஃபு ஜூடோ மூணை மிக்ஸ் பண்ணி சூப்பர் சூப்பராயின் ரேஞ்சுக்கு ஒரு ஃபைட் போடுவேன்னு பார்த்தாக்க சுவாமி சுகபோதான் அந்த ரேஞ்சில வந்து நிக்கிறியடா ஏண்டா அண்ணன் யாரு அவரு கவுன்சிலர் இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு இதுக்கு முன்னாடி அவர் பாளையங்கோட்டல இருந்திருக்காரு வேலூர்ல இருந்திருக்காரு இப்ப கூட சென்ட்ரல் ஜெயில 6 மாசம் கவர்மெண்ட் கெஸ்டா இருந்துட்டு இப்ப கண்டிஷன் பேல்ல வந்திருக்காரு
அப்படிப்பட்டவர் கவர்மெண்ட் மக்களுக்கு அனுப்புற தண்ணிய பாக்கெட் போட்டு விப்பாரு, பாட்டில் போட்டு விப்பாரு. அது கேக்க நீயாரா? சேர்த்து முடு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சும்மா ஒரு பேச்சு கேட்டா ஏன்டா எறிறீங்க? ரொம்ப அடிபட்டுச்சா? ஆமா. தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுக்கறவன் தான் தமிழன். உதவி செய்துட்டு உதவ வாங்குறவனும் தமிழன் தான். உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்குது. மச்சான்ட்ட சொல்லி கவர்மெண்ட் தண்ணி வாங்கி கூட. இது எல்லாமே கவர்மெண்ட் தண்ணி தான்ப்பா. நான் இந்த கவர்மெண்ட் தண்ணி சொல்லல. போட்டவனே பவர் ஆகி பிக்கப் ஆகுமே அந்த தண்ணி. இதானே சொல்ற? ஆஹா, நீயே வச்சிருக்கியா? வீடு வீட்டை விட்ட கோர்ட்டு இப்படியே இருந்தா எப்படி? காதல்னு அலைய வேண்டியது. ஓகே, என்ன காய வைக்க வேண்டியது. இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ரிலாக்ஸ் மா, சுத்தி லவ்வர்ஸ் தான். ஜாலி மூடுக்கு வா. அங்க பாரு, அவ அவ எதையோ சாப்பிட்டு இருக்கான். நீ இருக்கிய? அந்த மாதிரி ஒன்னே ஒண்ணு. சரி, நீ நிஜமா கொடுக்க வேண்டாம். அப்படி கொடுத்தா எங்க கொடுப்பேன்னு சொல்லு. எனக்கு அந்த கிக்கே போதும். சொல்றியா? சொல்லு. இங்க 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 ஏதாவது ஒரு இடத்த சொல்லு. ஏன் சிரிக்கிற? இது வரைக்கும் எந்த இடத்த சொல்லியோ அந்த இடத்துல. இங்க சொல்லிட்டேன், இங்கேயும் சொல்லிட்டேன், இங்க கூட சொல்லிட்டேன். இவ்வளவு இடத்த சொன்ன நீ உள்ளங்கைய சொல்லவே இல்லையே. சார், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். சார், கம்ப்ளைண்ட். ரைட்ர பாரியா. எவ்வளவு சார்? என்னையா புதுசா கேக்குற? கொடுக்க வேண்டியதை கொடுத்தா முடிச்சு போறோம். இந்தாங்க சார். ஓ, சரியாதான் இருக்கு. வணக்கம். சொல்லு. என் பேரு சிவராம, 36 வரதராஜ தெருவுல குடியிருக்கேன். அதுக்கு என்ன இப்ப? பக்கத்து வீட்டு முத்துசாமி அடிக்கடி தகராறு பண்றாங்க. சரி சரி, அப்படியே போயிட்டு ஒரு குவார் வெள்ளை பேப்பர், ஒரு 10 கார்பன் ஷீட் வாங்கிட்டு வா. இரியா ஏட்டையா, டீ சாப்பிடுங்களா? சொல்லுங்களேன். 4 டீ, 2 காபி சக்கரை கம்மியா. அப்படியே எனக்கு ஒரு பேக்கெட் கோல்ஃபிளா கிங்ஸ், அவருக்கு வில்ஸ்,
ஐயோ ஐயா மறந்துடனே ஐயாவுக்கு பெரிய செவன் இல்லையா ரெண்டு வாய்க்க வடிவேலு மீனை போடுறியா ஆ சொல்லுங்க நாலு பாரம்பரா பெருசு 420 ரெண்டு சரதா பீடா வாங்கிக்க ரைட் ஐயா பீடி வேணும் அவனுக்கு ஒரு கட்டு சத்திரியா பீடி வாங்கிக்க நிக்காதையா முதல்ல போய் வாங்கிட்டு போய யோ சொன்னதுனா அவரே ஐயா பாக்குற போயாங்கற யோயோ நில்லியா ஐயா வந்த ஆட்டோ கட் பண்ணி அனுப்பியா யாரு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோவா இன்ஸ்பெக்டரா அவரு நான் உன் வீட்டு வேலைக்காரரா ஐயான்னு சொல்லியா போய எவ்வளவு ஆச்சுப்பா 70 ரூபா செவ்வெள்ளி கணக்கில் போடுறக்கு ஆமாங்க ஐயா சூடு கம்மியா இருக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கேட்ச் இட் ஐயா என் கம்ப்ளைண்ட் பேர் என்ன சொன்னே சிவராமன் சிவராமன் வரதா ஏன் தெரிதானே ஆட்டோல வந்துற போ ஆட்டோக்கு துட்டு எடுத்து போயா வரும்போது ரேஷன்ல அரிசி கோதுமை வாங்கிட்டு வந்துருங்களேன் பெரியவரே உங்க நிலம புரியுது போய் வக்கீல் சூர்யாவை பாருங்க ரைட்டர் கோவிந்தன் ரைட்டர் கோவிந்தன் ரைட்டர் கோவிந்தன் 14 ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கம்ப்ளைன்ட் பண்ண திரு சிவராமன் வந்தாரா வந்தார் அவர்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்க அது வந்து வந்து நானே சொல்றேன் ஒரு குயர் வெள்ளை பேப்பர் 10 ஷீட் கார்பன் 4 டீ 2 காபி 1 பாக்கெட் கோல்ட் ஃபில்டர் 1 பாக்கெட் வில்ஸ் ஃபில்டர் பான்பராக் பெருசு 4 ஜர்தா பீடா 420 2 இன்ஸ்பெக்டருக்கு செவ்வெளி 2 கைதிக்கு சந்திரிகா பீடி ஒரு கட்டு இது 10வதுன்னு இன்ஸ்பெக்டர் வந்த ஆட்டோக்கு 70 ரூபாய் வாங்கிருக்கீங்க ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படி எல்லாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டுருக்காங்களா இல்லங்க ஐயா பின்ன ஏன் கம்ப்ளைன்ட் செய்ய வந்த பெரியவர் கிட்ட இதெல்லாம் கேட்டிங்க அது பந்து ஸ்டேஷனுக்கு வர்றவங்க எல்லாரும் இன்ஸ்பெக்டர் ஐயான்னு அழைக்கணும்னு சட்டம் இருக்கா இல்லங்க ஐயா இல்லனா உயர் அதிகாரிகள் அந்த மாதிரி தான் கூப்பிடணும்னு ஏதாவது ஆர்டர் போட்டுருக்காங்களா இல்லங்க ஐயா அப்புறம் ஏன் இந்த பெரியவரிடம் இன்ஸ்பெக்டர் ஐயான்னு அழைக்கணும்னு வற்புறுத்தி இருக்கீங்க தப்புதானுங்க ஐயா இங்க ஐயா தேவையில்ல சரிங்க ஐயா ஐயாங்கிற வார்த்தை உங்க உடம்புல ஊறி போச்சு உங்க பணியின் காரணமாக நீங்க வேணும்னா உங்க மேலதிகாரிகளை ஐயா கடவுள் சாமின்னு அழைக்கலாம் பொதுமக்களையும் அப்படி அழைக்க சொல்வது தவறு இதுக்கு இன்ஸ்பெக்டர் மட்டும் இல்ல டெபுட்டி கமிஷனரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் சோ யுவர் ஆனர் டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை விசாரிக்க விரும்புகிறேன் டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை டெபுட்டி கமிஷனர் நீங்க தானே டெபியூட்டி கமிஷனர் முத்துவேல் சிட்டில இருக்கிற சிட்டு போலீஸ் ஸ்டேஷன் உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு ஆமா இப்படி ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைன்ட் செய்ய வர்றவங்க கிட்ட பீடி சிகரெட் எல்நீர்னு லஞ்சம் வாங்குறாங்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா சாரி சார் இதெல்லாம் லஞ்சம் இல்ல சார் சார் வேற எதுங்க சார் லஞ்சம் சார் பீடி சிகரெட் எல்நீர்லாம் சும்மாவா சார் வருது லஞ்சத்தை பணமா வாங்காம பொருளா வாங்குறீங்க இது ஒரு வகையான லஞ்சம் தான் சார் ஸ்டேஷன்ல மட்டும் இல்லாம தினம் தெருவோர இருக்கிற வண்டி கடையில 5 ரூபாய் வாங்குறதும் பிளாட்ஃபார்ம் கடையில 10 ரூபாய் வாங்குறதும் வாடிக்கையா வச்சிருக்கீங்க கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம் இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்ல யுவர் ஆனர் இந்த பெரியவர் பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியாம போலீஸ் ஸ்டேஷன் வந்தார் போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க தொல்லை தாங்க முடியாம கோர்ட்டுக்கு வந்திருக்கார் அவர் நிலைமை என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ரேஷன் அரிசி வாங்கிட்டு வாங்கன்னு அவர் மனைவி பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க இருந்த பணத்தை ஸ்டேஷன்லயே செலவு பண்ணியிருக்கார் அரிசி வாங்காம வீட்டுக்கு போனா அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன இதுக்கு இந்த கோர்ட் என்ன தீர்வு சொல்ல போகுது தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தியதால் ரைட்டர் கோவிந்தன் மீது ஐபிசி செக்ஷன் 166 படியும் பொருள்களை லஞ்சமாக பெற்றதால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 படியும் இவர்களையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைக்க தவறிய டெபுட்டி கமிஷனர் மீதும்
காவல்துறை ஒழுங்கை மீறிய குற்றத்திற்கு நெக்லிஜென்ஸ் ஆஃப் டியூட்டி படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார் பணத்துக்கு பதிலா சென்ட் வாங்கிங்க சார். வேலைக்கு உறவச்சிராத போயா. சிங்கப்பூர் சென்ட் சார். நிலம தெரியாம பேசாத போயா. இந்த வழக்கின் தன்மையை கருத்தில் கொண்டு பாதிக்கப்பட்ட பெரியவருக்கு இன்ஸ்பெக்டர் தேவராஜ், ரைட்டர் கோவிந்தன், டெபுட்டி கமிஷனர் முத்துவேல் ஆகிய மூவரும் தங்களது 3 மாத சம்பளத்தை நஷ்ட ஈடாக உடனடியாக தர வேண்டும் என்றும், ரைட்டர் கோவிந்தன், இன்ஸ்பெக்டர் தேவராஜ் இருவரையும் ஓராண்டு காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும், தவறுகள் ஏற்பட காரணமாக இருந்த டெபுட்டி கமிஷனர் முத்துவேலை 6 மாத காலம் தற்காலிக பணி நீக்கம் செய்யும்படியும் இந்த நீதிமன்றம் காவல்துறைக்கு உத்தரவிடுகிறது. தெரிஞ்சே நிறைய இடத்துல இடிக்கிற நீ எங்கெல்லாம் இடிச்சங்கிறத 6 மாசம் சஸ்பென்ஷன் முடிஞ்சதும் வந்து சொல்றேன். ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் அடிக்குது. என்னத்தின்னுட்டு ஊதுனாடு தெரியலையே. பாதாள சாக்கடை மாதிரி ஆக்கி விட்டாளே. டேய் சூர்யா, உன் லப்டாப் பதில தீய வைக்க.